हाई फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर पाकपो रेसिपी कुक विद कोमल वित्तुलेखा पड़ लेमन मेरिंग केक एपी से पाकपो इेमारी श्रुतिका रेसिपियो ना ये शेयर पड़ी लिंक डिस्क्रिप्शन कोई कंपा पे चेक पड़ी पांग फर्स्ट और रे सईज लेमन एको ना वाश् पड़े तोल इतमारी तुवी वेको इप्पा तुरुवी वच्चिरुक्क इंद लेमनोड तोल कूडवे इंद लेमनोड ज्यूसेयुम वंदु पिळिंजु एडुत्तुकोंगा इप्पा केक पन्निरलाम ओरु बौल्ल ओरु काल कप्पु पोल केट्टियान तयिर अर कप्पु पोल सक्करै काल कप्पु एण्णै सेर्त्तुट्टु ओरु वाट्टि नल्ला वंदु कलंदु विट्टुकोंगा इप्पा इदु कूड ओरु टीस्पून पोल बेकिंग पौडर काल टीस्पून बेकिंग सोडा ओरु चिट्टिग उप्पु அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த லெமனோட தோல் அண்ட் ஜூஸ்லேருந்து ஒரு கால் கப்பு போல் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கப்பு போல் மைதா ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து ஒரு கால் கப்பு போல் காய்ச்சின பால் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கப் கேக் மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 340 டிகிரிக்கு ஒரு 15 மினிட்ஸ் போல் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து லெமன் கர்ட் பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல கால் கப்பு போல சக்கரையும் மீதம் இருக்கிற அந்த லெமனோட தோல் அண்ட் ஜூஸை வந்து சேர்த்துட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு பானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுல ஒரு கால் டீஸ்பூன் போல உப்பு 2 டேபிள்ஸ்பூன் போல கார்ன் ஸ்டார்ச் அப்புறம் ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ இது நல்லா வந்து கட்டி இல்லாம கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் மேல வச்சிட்டு மீடியம் லோ ஹீட்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து இது நல்லா இந்த மாதிரி கெட்டியாகும் இப்போ இது நல்லா திக்காக ஆரம்பிச்சதுக்கப்புறமா கை எடுக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்போ வந்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லா சில்லுன்னு இருக்க பட்டரும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ லெமன் கர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து மெரைன் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கால் கப்பு போல் சக்கரை 1/3 கப்பு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க இது கொதிக்கிறதுக்குள்ள இன்னொரு பவுல்ல ஒரு கால் கப் போல கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லனா ரெண்டு முட்டையோட வெள்ளக்கொரு சேர்த்துட்டு அதல ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க இது ஓரளவுக்கு திக்க ஆனதுக்கு அப்புறமா இதல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல பொடி பண்ண சக்கரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ இந்த சக்கரை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பவுல்ல ஆட் பண்ணிட்டு சைமல்டேனியஸா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம் இப்போ 2 நிமிஷம் நல்லா கை எடுக்காம நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா நம்மளோட மரைன் வந்து சூப்பரா ரெடி ஆயிடும் இத நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து சாக்லேட் ஸ்ட்ரைப்ஸ் பண்றதுக்கு ஒரு 100 கிராம் போல சாக்லேட் 1 டேபிள்ஸ்பூன் போல வெண்ணையும் வந்து நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க அது ஒரு பார்ச்மென்ட் பேப்பர்ல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சீங்கன்னா நல்லா சூப்பரா செட் ஆயிடும் அடுத்ததா கப் கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறனதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம சமமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ லெமன் மெரேன் கேக்குக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பிளேட்ல மெரேங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேல கப் கேக்கை வச்சிருங்க இப்போ லெமன் கர்ட வந்து இந்த மாதிரி பைப்பிங் பண்ணிக்கோங்க இதுக்கு மேல வந்து நம்ம மெரேங்க திரும்பவும் பைப்பிங் பண்ணிக்கலாம் ஃபைனலா சர்வ் பண்றதுக்கு முன்னாடி ப்ளோ டார்ச் வச்சு இந்த மாதிரி மெரேன வந்து பர்ன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சர்வ் பண்ணுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஸோ அவ்வளோதான் சூப்பரான லெமன் மெரின் கேக் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி இந்த வாரம் ஸ்ருதிகா அவங்க பண்ண ரெசிபியும் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சிசிஸ் கிச்சன் ஸ்பாட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ